வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம யூனிட் ஒன்ல ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சிக்ஸ் பார்க்க போறோம். ஸோ எக்ஸாம்பிள் சிக்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் தி எல்சிஎம் அண்ட் எக்ஸ்சிஎம் ஆஃப் 6 அண்ட் 20 பை பிரைம் ஃபேக்டரைசேஷன். வந்து என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா, ஒன்று எல்சிஎம் அண்ட் எக்ஸ்சிஎம் ஆஃப் நம்பர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 அண்ட் 20 பை பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே இதே மாதிரி எக்ஸசைஸ் க்வெஸ்சன்ல பார்த்துருக்கோம். ஸோ சிக்ஸுக்கு நம்ம பிரைம் ஃபேக்டர் என்னென்ன வரும்னா 2 3. ஸோ 20 எடுத்தோம்னா 2 × 2 × 5, இதுதான் பிரைம் ஃபேக்டர். ஸோ 2 × 2 = 4, 4 × 5 = 20, 6 × 2 × 3 = 6. இது என்ன எச்சிஎஃப் வரும் கண்டிப்பாக, எச்சிஎஃப் = 2. எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா, இப்போ காமன் நம்பர் எடுத்துருந்தோம் ஃபர்ஸ்ட், காமன் நம்பர் 2, ரிமைனிங் நம்பர் 1 எடுத்துருந்தோம், 2 × 3 × 5. அப்போ எச்சிஎம் என்ன வர போகுது நமக்கு, 2 × 2 = 4, 4 × 3 = 12, 12 × 5 = 16. அப்போ எச்சிஎஃப்ஓட வேல்யூ 2, எல்சிஎம்ஓட வேல்யூ 60. பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல கண்டுபிடிக்கிறோம். பிரைம் ஃபேக்டரைசேஷன் 6க்கு 2 × 3, 20க்கு 2 × 2 × 5, ஸோ எல்லாமே பிரைம் நம்பர். ஸோ எச்சிஎஃப்ஓட வேல்யூ காமன் நம்பர் இருக்கிறது எச்சிஎஃப் 2, எல்சிஎம்ஓட வேல்யூ காமன் நம்பர் மீது இருக்கிற ரிமைன் நம்பர் 2 × 3 × 5, ஸோ எல்சிஎம் = 60. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7 பார்க்குறோம். அப்படி ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் தி எச்சிஎஃப் ஆஃப் 96,404 பை பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அண்ட் ஃபைண்ட் எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் தி எச்சிஎஃப் ஆஃப் 96,404, அப்புறமே என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 96 ஃபேக்டர் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 2 போட்டால் 48, ஸோ நெக்ஸ்ட் 2 போட்டால் 24, நெக்ஸ்ட் 2 போட்டால் 12, ஸோ நெக்ஸ்ட் 2 போட்டால் 6, ஸோ நெக்ஸ்ட் 2 3, ஸோ 3 1, ஸோ நெக்ஸ்ட் 404 போட்டோம்னா 2, ஸோ 202 வரும், ஸோ நெக்ஸ்ட் 2 போட்டோம்னா 101 வரும். ஸோ 3 டிவைட் ஆகாது, 7 டிவைட் ஆகும். 10 7 போச்சுனா 3, 7 டிவைட் ஆகாது, 8 9 டிவைட் ஆகாது, 10 11 12 எதுலையும் டிவைட் ஆகாது. ஸோ 101 பிரைம் நம்பர், சாரி. ஸோ நெக்ஸ்ட் 404, ஸோ 404 எடுக்கும்போது ஸோ 2, ஸோ அகெயின் 204, எச்சிஎஃப் ஆஃப் 96,404, 2 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எச்சிஎஃப் ஆஃப் 96,404 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 96 நம்ம எடுக்கும்போது 2 × 2 × 2 × 3 = 5, 4 × 3, ஸோ 404 வரும்போது 2 × 2 × 104. அப்போ எச்சிஎஃப் என்ன வரும்னா உங்களுக்கு, எச்சிஎஃப் 2 × 2 = 4. இப்போ எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா எல்சிஎம் என்னென்ன வரும், ஃபஸ்ட்டு காமன் நம்பர் எடுத்து எழுதுறோம், 2 × 2 = 2, அப்புறம் வி எத்தனை இருக்கு, 2³, 2² = 4, 4² = 8, 8³² = 24. ஸோ 24 × 101, ஸோ 2² = 4, 24 × 4 96 வரும். 101 × 96 போடுறோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு 96 ஸோ எல்சிஎம் என்ன வருதுனா உங்களுக்கு 96 96. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், முதல்ல டிஃபரன் பண்ணுறேன். 96 முதல்ல ஃபேக்டர்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறோம், 404 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 96 காமன் நம்பர் இருக்கிறதுலாம் என்ன எழுதும், எச்சிஎஃப், இந்த ரெண்டு நம்பர் காமனாக இருக்குது. ஸோ 4, எல்சிஎம் காமன் நம்பர் இருக்கிறது 1 × 2, நெக்ஸ்ட் காமன் நம்பர் இருக்கிறது 1 × 2, மீதி 2² = 4, 4² = 8, 8³² = 24, அப்புறம் இங்கே இருக்கிறது 101. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 96 96 வரும்.